வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நார்த்தம் பழம் ஜ சர்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் நார்த்தம்புழ சர்பத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நன்றாக கனிந்த மதுரம் உள்ள புளிப்புள்ள பழத்தின் சாற்றை அது நார்த்தம்புள்ள சாற்றை வடிகட்டி வேலைக்கு அரை முதல் ஒரு அவுன்ஸ் அளவிற்கு சளம் சம அளவு சளம் கூட்டி சர்க்கரை சிறிது அளவு போட்டு கலக்கி சாப்பிட வெயிலினால் ஏற்பட்ட தீட்சணையும் தாகமும் அடங்கும் இது பித்தத்தையும் சாந்தப்படுத்தும் பலத்தை கொடுக்கும் தாராளமாக தாராளமாகும் உஷ்ணத்தை இருமலையும் பித்த ரோவத்தையும் குணப்படுத்தும் கவதேகியலுக்கு ஆகாது புளிப்பு சுவையுள்ள பழத்தின் சாற்றை முன்போல் பக்குவம் செய்து சாப்பிட சூட்டை தணிக்கும் உதிரத்தின் கொதிப்பை அகற்றும் பித்தரவத்தை சாந்தப்படுத்துவதுடன் சாராயத்தின் வெறியையும் முறிக்கும் இதன் கொட்டையில் உள்ள பருப்பை ஒன்று ஒன்றரை வராக நடை மென்று தின்ன பாம்பு விஷம் இறங்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க சித்தர்கள் நூலில் இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நார்த்தம்பழம் சர்பத் இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த நம்ம எலுமிச்சம்பழம் சர்பத்து நம்ம போடுற மாதிரியே நல்ல முற்றின நார்த்தம் பழம் வாங்கி சர்பத் போட சொல்லியிருக்காங்க இந்த பழத்துக்கு தான் இந்த குணம் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம சாதாரணமாக நன்னாரி எசன்ஸ் மட்டும் வெளியில் வாங்கிட்டு இந்த நார்த்தம்பழம் மட்டும் கடையில் வாங்கி வீட்டிலே சர்பத்து போட்டு குடிக்கலாம் இதனால் இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து குறையும் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அதாவது நமக்கு மட்டும் இல்லை நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை நன்மை அந்த விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் பல வகையான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது ஏன்னா வந்து விவசாயமே இப்போ வந்து விவசாயிகளே அழிஞ்சிட்டு வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து விவசாயத்தை ஊக்குவிக்க தான் வந்து இந்த மாதிரி இயற்கை பானங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இயற்கை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம பருகணும் அப்படிங்கிறது ஆர்வப்படுத்துறது இதனால வந்து ஒரு அந்த விவசாயியுடைய குடும்பம் வந்து விளக்கேற்றி வச்ச ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தயவுசெய்து கண்ட கண்ட குளிர் பானங்களை சாப்பிடாம இயற்கை பானமான இந்த மாதிரி பானங்கள் ஜூஸுகள் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம நாடு வளம்பெறங்கிறது உண்மை இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்